ஹே காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ ட்ராமா, ஆக்சிடென்டலி இன் லவ். ஸோ ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதுமே நம்மளோட ஹீரோயின் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். அவளை துரத்திட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவளோ ஓடி மூச்சு வாங்கி நின்றுட்டு இவனுங்க என்ன எங்கே போனாலும் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. நான் இப்போ எங்கே தான் போகிறது, அப்பா என்னால் முடியல இதுக்கு மேலே ஓடுறதுக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே நிற்கிறான். அப்போது அந்த ஐசோலேட்டடான பிளேஸில் ஒரு பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறா. பார்க்குறவ, என்னடா இது, இந்த சிட்டியில் எல்லோரும் இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க, நடு ரோட்டில் நின்று ஒருத்தி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அவள் தனக்கு தானே பேசிகிட்ருக்கா. அவளோட சத்தம் கேட்டு திரும்புறா. பார்த்தா அது பொண்ணு கிடையாது, பொண்ணு வேஷத்தில் இருக்கிறது நம்மளோட ஹீரோ தான். அவர் உடனே அவரோட விகெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கப்போ ஹீரோயினை துரத்திட்டு வர அந்த காட்ஸ் அந்த பிளேஸ்க்கும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு செய்கிறது தெரியாமல் ஹீரோவை பார்த்துட்டு அவளோட கோட்டை டக்குன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் வந்து, சாரி எனக்கு உன்னோட ஹெல்ப் கொஞ்ச நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவனோட கையை எடுத்து அவளோட இடுப்பில் வச்சுட்டு அவளும் கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஹீரோயினை தேடி வர அந்த காட்ஸு வேறு யாரோ கப்பல் நின்று கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவளை இன்னொரு தடவை கூட டேர்ன் பண்ணி பார்க்காம அங்கேருந்து வேகமாக ஓடி அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் அதே ஷாக்ல நின்னுட்டு இருக்கப்போ ஹீரோயின் அவனுக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு குரூப் ஆஃப் ஆளுங்க வந்துட்டு துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயினை பிடிச்சு பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டு, எனக்கு இப்போ உன்னோட ஹெல்ப் வேணும், நான் இப்போ உனக்கு கிஸ் பண்ண போறேன், ஸோ நீ வாய திறக்காம அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச கூட அவளை விடாம அவன் டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். அவன் ஆக்சுவலாக அது ஆக்ஷனாக தான் இருக்கணும்னு நினச்சான், பட் ஆனால் வந்துட்டு ஆக்சிடென்டலாக நிஜமாகவே கிஸ் பண்ணிட ரெண்டு பேரும் அப்படியே ஷாக்கில் நிற்க நம்ம ஹீரோயினும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேறு ஒரு சிட்டிக்கு வர்றது, இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸும் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே அவளோட ப்ரீவியஸ் டே வந்து ரீகால் பண்ணுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப விரிச்சான பர்சன், அவளோட தாத்தா தான் அவளுக்கு கார்டியனாக இருக்காரு. அப்போது அவளுக்கு அடுத்த நாள் வந்து கல்யாணம், அதுக்காக அவள் வந்துட்டு அவங்க அம்மாவோடைய காலேஜ் டேஸ் டைரிஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாள். அதில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் காலேஜில் தான் வந்துட்டு ஒன்றா மீட் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப் வந்து ரொம்பவே லவ்வபுளாகவும் ஹாப்பியாகவும் ஆச்சு அப்படின்னு சொல்லிலாம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேயே அவள் படுத்து தூங்கிட அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் அவங்க அம்மாவும் அப்பாவும் நேரில் வந்து, நீ எப்போவுமே ஹாப்பியாகவும் பிரேவாகவும் இருக்கணும், ஸோ உனக்கு வந்து இந்த வெட்டிங்கில் இஷ்டம் இல்லை அப்படின்னா நீ அதை பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த காலேஜுக்கு நீயும் போனால் உன்னோட ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்கிற மாதிரி அவள் யோசிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் தூக்க கலைஞ்சி எந்திரிக்கிறவ அவங்க அம்மாவும் அப்பாவும் காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு கண் கலங்கி போயிருக்கா. அவளுக்கு அன்னைக்கு தான் வெட்டிங்குங்கிறதுனால அவளுக்கு அதில் இஷ்டமே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதே சமயம் வெட்டிங்க்கு எல்லாருமே வர ஆரம்பிக்க அந்த ஹீரோயினோட தாத்தாவும் ரொம்பவே வந்துட்டு அவங்க ஹீரோயினை பற்றி பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டுருக்காரு. ஆனால் அவளோ ரூமில் இந்த திங்ஸ் எல்லாம் நான் வச்சு என்ன பண்ணுறதுன்னு அவளோட கிஃப்டெல்லாம் உருட்டிட்டு அவள் வாட்டுக்கார சொல்லிட்டுருக்கா. அவள் வந்து இங்கே படித்தா இந்த வயசில் இதை கற்றுக்கிட்டா அப்படின்லாம் சொல்லி தாத்தா ரொம்ப பெருமை பேசிகிட்ருக்காரு. நம்ம ஹீரோயினும் அங்கே ரொம்ப சில்லியான திங்ஸ் எல்லாம் அவள் ரூமில் பண்ணிகிட்ருக்கா. அப்போது அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்குள்ளே காசிப் பண்ணிகிட்ருக்கா. நம்மளோட ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு க்ரேஸியாக உருவாகுது. அது என்னன்னா, அவகிட்ட இருக்கிற லக்ஸூரியஸான பேக்ஸ் அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வந்து அவன் என்ன பண்றான்னா, அங்கே அந்த மெய்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா வச்சு ஏலம் விட ஆரம்பிக்கிறான். அது மூலமா வர பணத்தெல்லாம் ரொம்பவே ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோயின் வந்துட்டு ரெடி ஆகாததுனால அவளோட ஃப்ரெண்ட் அவளை தேடி வந்துட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட வெட்டிங் இன்னைக்கு, உனக்காக அத்தனை பேரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இங்க என்னன்னா விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை மேலையும் கீழையும் ஏற இறங்க பார்த்துட்டு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, நான் ஆபத்தில் இருந்தால் காப்பாற்றுறது உன்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஃப்ரெண்டும் தயங்கிக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த சீனு, நம்மளை ஹீரோயினோட தாத்தா ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக எயிலில் வந்து போயிட்டுருக்காங்க அந்த குரூம் கிட்ட மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே போயிட்டு அந்த குரூமை பார்த்த உடனே தாத்தா வந்துட்டு, என்னோட பேத்தியை நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவள் என்றைக்குமே லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி தன்னோட பேத்தியை அந்த குரூம் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த குரூமும் தாத்தாக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டு எயிலில் நடந்து கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறமா அங்கே வால்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பிரைடை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பிரைட் அவுட்ஃபிட்குள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோயின் கிடையாது, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம தாத்தாவோ, நீங்கள் என்ன பண்ணுற, எங்கே என் பேத்தி அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும் பதில் எதுவும் சொல்லாமல் கீழே தலை குனிஞ்சு நிற்கிறா. அப்போ தாத்தா சுற்றி முற்றி தன்னோட பேத்தியை தேடிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அங்கே சத்தம் போடாமல் டோரை அன்லாக் பண்ணுறதை பார்த்துட்ருக்காரு. உடனே அவர் கோவப்பட்டு, அங்கேயே நில்லு, ஒழுங்கு மரியாதை இங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும், சாரி தாத்தா என்னால் அதை மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு
சொல்ல தாத்தாவோ அவரோட காட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு முதல்ல அவளை எல்லாரும் இங்கேயே நிற்க வைங்க, வெளியில் அவளை விடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்த எல்லாரையும் சுத்தலில் விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க தாத்தா கிட்ட கத்திக்கிட்டே இருக்கா, சாரி கிராண்ட்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஒரு வழியாக அங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகி கேட்டை தாண்டி வெளியில் வந்துடுறா. அப்போ எவனோ ஒருத்தன் ரோட்டில் மோட்டர் சைக்கிள் வச்சுட்டு நின்றுட்டுருக்கப்போ அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட பைக்கை கேட்குறான், அவனை தரமாட்டேன்னு சொல்கிறான். உடனே அவனை அடிக்க போகிற மாதிரி பயமுடுத்தி அவன்கிட்ட இருந்து பைக்கை பிடுங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷத்தோடு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான். அவளை திறந்துக்கிட்டே வர அந்த காட்ஸும் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தா கிட்டே திரும்பி போயிடுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வர நம்ம ஹீரோயின், என்கிட்ட கொஞ்சம்தான் காசு இருக்குது, ஆல்ரெடி தாத்தா என்னோடய கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாரு, இந்த காசு என்னோடய டியூஷன் ஃபீஸ்க்கு மட்டும்தான் பத்தும், இதுக்கு மேலே நான் தங்கிறதுக்கு சாப்பாட்டு செலவுக்குலாம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே, சரி பரவாயில்ல, முதல்ல நான் என்னோடய டியூஷன் ஃபீஸை வந்துட்டு பே பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறிடுறா. தாத்தாவோ வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளோட நடந்த கான்வர்சேஷனை ரீகால் பண்ணுறாரு. அவள் வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ண மாதிரி எனக்கு வந்து இவன் மேலே லவ் இல்லை அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பாவை பற்றி இங்கே பேசாத, உங்கள் அப்பாவால் தான் என்னோடய பொண்ணே செத்து போனா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா லவ் பண்ணாங்க, அம்மா அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்கிறா. இதை ரீகால் பண்ணிக்கிட்டே தாத்தா இருக்கப்போ நம்ம ஹீரோயின் ஏர்போர்ட்டில் வந்து அவளுக்கு தேவையான பிளேஸில் ரீச் ஆகிடுறா. அதுக்கப்புறம் கேப் எடுக்கிறாவ அந்த காட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தாத்தாவால் இங்கே ஃபாலோ பண்ணி வருவாங்க, நான் என்ன பண்ணுறது, பணமும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த கேப்ல டிராவல் பண்ணும் போதே அவகிட்ட இருக்கிற மேக்கப் கிட்ட எடுத்து அப்படியே ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு வேற ஒரு பர்சனா வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டா. அதுக்கப்புறமா அவ வந்து ஸ்டாப்புக்கு வந்து இறங்கின உடனே இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் கவுண்டர்லாம் வந்து செக் பண்றா. அங்க அவ ஸ்நாக்ஸ் கவுண்டர்ல வந்து செக் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒருத்த மேல தெரியாம இடிச்சுட அவனோட பேகும் அவளோட பேகும் கீழே விழுந்துருது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பேக்ஸை பிக் பண்ணுறதா நினச்சிட்டு வேறு வேறு பேக்ஸை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது ஹீரோயினோட பேகை அவனும் அவனோட பேகை ஹீரோயினும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்டாலில் நம்ம ஹீரோயின் பே பண்ணுறப்ப தான் அது அவளோட பேக் இல்லைன்னு சொல்லி ரியலைஸே பண்ணுறா. கையில் இருந்த பணமும் போயிடுச்சு, இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லையேன்னு நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் அங்கே நிறைய பேர் யாசகம் கேட்டுட்ருக்கப்போ அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவளும் பணம் கேட்டுட்ருக்கா. அங்கே வர ஒரு இன்னொருத்தர் அவளை பார்த்துட்டு நீ இப்படியெல்லாம் கேட்டால் யார் வந்துட்டு உனக்கு யாசகம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் தியேட்டரில் ஒரு ஐடல் வந்துட்டு ஷோ நடந்துட்டுருக்கப்போ அந்த கான்சர்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வரா. அப்போ அங்கே வந்து பார்க்கும் போது ஒரு ஐடல் நின்று சிங் பண்ணிட்டு இருக்கான், அவன் யாருன்னா நம்மளோட ஹீரோ தான். அவன் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவனுக்கு கிரேசியான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா இருக்காங்க. இப்போ ஹீரோயினை தேடி அந்த காட்ஸ் வந்துட்டு அந்த கான்சர்ட்குள்ளேயும் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு கிரேசி ஃபேன் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவள் ஓட ஆரம்பிக்க அவளை பார்க்குற அந்த காட்ஸும் துரத்துக்கிட்டே வந்துடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ கான்சர்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அவனோட மேனேஜர் கிட்டேயும் அவனோட ஆர்டிஸ்ட் கிட்டேயும் அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டேயும் வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவங்க வந்து அந்த ஷோ நல்லா இருந்துச்சுன்னு அதுக்காக நிறைய ஆட்டோகிராஃப்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் எடிஷனில் நிறைய விற்க போகிறதாவும் அதோட ப்ராஃபிட் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே அவரோட அப்பாவோட ஆட்கள் நிறைய பேர் நின்றுட்டு உங்கள் அப்பா இன்னைக்கு வெட்டிங்க்கு கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நீ வர மறுத்துட்டா உன்னை வந்து வலுக்கட்டாயமாக கூட கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் வெளியில் இருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் போக இஷ்டம் இல்லாத அவன்கிட்ட அவனோட மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் வந்து எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அதை நீ போட்டுட்டு போகணும்னு சொல்ல அவனும் அந்த பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு வழியாக எஸ்கேப் ஆகுறான். அவன் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்சுவலாக ரியலைஸ் பண்ணுறாங்க அது நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு. ஸோ அவனை விடாமல் அவங்க வந்து துரத்துக்கிட்டே வந்துட்டுருக்கப்போ நம்ம ஹீரோவும் அங்கேருந்து ஓடிட்டுருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு அவளோட தாத்தாவோட ஆட்கள் வந்து துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ தான் அந்த ஸ்கெலுடட் பிளேஸில் வந்துட்டு நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்க அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இருந்த திங்ஸ் எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அங்கே கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஷாக்லேருந்து மீண்டு வந்ததும் அவளுக்கு சாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப முயற்சிக்க நம்ம ஹீரோயினும் அவனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேங்கிறா. என்ன வேணும், என்னோடய ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப்னு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ரெண்டுத்தையும் அவகிட்ட கொடுக்க அவளோ அதை பார்த்துட்டு திரும்ப அவனை போக விடாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் திரும்பினதும்
இந்த கருமமெல்லாம் எனக்கு எதுக்கு? என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை நீ வந்துட்டு ஸ்டீல் பண்ணிட்ட, இருந்துட்டு சும்மா போறியா? நீ வந்து ஐடல் தானே, இப்போ தான் உன் ஃபேஸ் வந்து எனக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியுது. நீ இந்த ஐடலாக இருந்தால் பெரிய இவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கால் வாழ் கத்திட்டுருக்க. அவனோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ நம்ம ஹீரோயினும் என் பேக் வந்துட்டு ஒருத்தங்கிட்ட மாறி போயிடுச்சு, என் பேக் கண்டுபிடிச்சு கொடு, நீ தான் சூப்பர் ஸ்டார் ஆச்சு, உன்னால் ஈஸியாக பண்ண முடியுமேனு சொல்லி கேட்க அவன் பண்ண மறுக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அழுது பயங்கரமாக சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமாக சத்தம் போட ஹீரோவோ பயந்துக்கிட்டு அங்கே வேற யாராவது வந்து அவனை ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க மூடு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உன் பேக் வாங்கி தரதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் ப்ராமிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா கவச்சிப்னு ஆகிற நம்ம ஹீரோயினை பார்த்து, இவ்வளோ நேரம் நீ நடிச்சியா அப்படின்னு கேட்டோனே, நான் அழுதது மட்டும் தான் நடிச்சது, மற்றதெல்லாம் உண்மைதான், பார் இந்த பேக்கில் இருக்கிற ஃபோன் கூட என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஃபோன் எடுத்து காட்ட, அந்த ஃபோனில் இருக்க வால்பேப்பரை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அது அவனோட ஃப்ரெண்டோடது தான் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டு, சரி நீ கால் பண்ணி பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, நான் கால் பண்ணேன் பிக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணி பேச, அந்த பர்சன் கால் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவும் சரி பேக் வந்துட்டு ஸ்வாப் ஆகிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி ஆங்கிரியாக பேசுகிற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து, அவன் செம்ம காண்டில் இருக்கான், நீ மட்டும் தனியாக போனேன்னா அவ்வளோதான் தொலைச்சி கட்டிடுவான்னு நினைக்கிறேன், உன்னை பேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் பயந்துட்டு, நீ ஒரு ஐடல் தானே, உன்னை பார்த்தா யாரும் வந்து கோவப்பட மாட்டாங்கல்ல, அதனால் ப்ளீஸ் ப்ளீஸ் நீ என் கூட வா, அந்த பேகை வந்துட்டு எப்படியாவது என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போயிடு, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. ஹீரோ உடனே அவனோட ஃப்ரெண்ட் அவனோட அப்பாவோட கல்யாணத்தில் தான் இருப்பான், ஸோ இவனை வந்துட்டு அவங்க அப்பா கூப்பிட்டார் இல்லையா அவங்களுக்கு பெரிய கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு மைண்டில் பிளான் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு வரான். அந்த பெரிய ஹோட்டலில் இவனுக்காக அவனோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் பேக்கோட. ஸோ இவன் நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசவே விடாமல் அவளோட பேகை மரியாதை அவகிட்டே கொடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கராராக பேசுகிற மாதிரி பேசுகிறான். அந்த ஃப்ரெண்டு பாய்ந்து போன மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே அவளோட பேகை அவகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவன் போனதுக்கப்புறமா என் பேக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, இதெல்லாம் நான் சும்மா பண்ணுவேன் நினச்சியா, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சனா உன் பேகு உடனே உங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு தர தரன்னு இழுத்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பார்ட்டி ஹாலுக்கு வந்து இழுத்துட்டு போகிறான். ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அப்பா ரீமேரி பண்ணிக்கிறது சுத்தமாக இஷ்டம் இல்லை, அதனால் அங்கே அவங்க அப்பா ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணுங்கிற பிளானோட தான் அவன் ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வரான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரதை பார்க்குற அவங்க அப்பா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்னதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ எல்லா ஸ்டோரியிலையுமே ரிச்சாக ஸ்னாபியாக ஒரு கேரக்டர் இருப்பா இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தி அங்கே வந்துட்டு, யார் இவ ரொம்ப அக்லியாக இருக்கா, இவளை எதுக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவோட மேரேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோ க்வெஸ்சன் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினுக்கோ அவள் பேசுகிறதெல்லாம் கேட்க ரொம்பவே கோபமாக இருக்குது. அப்போ ஹீரோவோட அப்பா எழுத்து அவர்கிட்ட வந்துட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் தான் எங்கள் அம்மாவை சீக்கிரம் மறந்துட்டீங்களே, இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்க அப்பாவோ நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால உங்கள் அம்மாவை மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க அப்பாவோட பிரைட் அந்த பக்கம் வந்துட எல்லாரும் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜுக்காக வந்துட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை தரத்தரன்னு எடுத்துகிட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்போ ஹீரோயின் கிட்ட அவளோட பேரும் என்னன்னு கேட்டுட்டு அவளோட பேரை சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி மைக்ரோஃபோனில், இவ தான் என்னோடய ஃபியான்ஸே, என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஹீரோயின். ஸோ அந்த எல்லாருமே வந்துட்டு அந்த காசிப்பாக வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு அதை வீடியோவும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு மட்டும்தான் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகாமல் ரொம்பவே காமாக இருந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயினும், யார்டா அவனுக்கு ஃபியான்ஸே, சரியான முட்டாள் ராணி அப்படின்னு சொல்லி கத்த, உடனே நம்ம ஹீரோ அவகிட்ட க்ளோஸாக போயிட்டு அவளை ஹக் பண்ணுற மாதிரி அவகிட்ட அவனோட கார்டை கொடுத்து அதோட பாஸ்கோர்டையும் கொடுத்து இந்த கார்டில் இருக்க அமௌண்ட்டை ஃபுல்லாக நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின், யார் உனக்கு ஃபியான்ஸே, ஹஹா நான் தான் உனக்கு ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக, எல்லாரையும் சந்தோஷத்தில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்டு அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவும், இப்போ என்ன நீ எதுக்காக இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, நான் இந்த வெட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேனா, நீ உன்னோட என்கேஜ்மெண்ட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிடியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோயினும் அங்கே இருக்கிற டெசர்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி வாய் கிட்டு கொண்டு போக, அந்த ஸ்னாபி குயின் இருக்கா இல்லையா, அவ வந்து நம்ம ஹீரோயின் மேலே தலையில் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஹீரோயின் முறைச்சி பார்க்கவும், சாரி நான் வேணும்னு பண்ணலை, என்னோட கை ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறா. அதை கேட்குற நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அவளோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிறா. கூடவே அவள் என்ன சொல்கிறான்னா, உன்ன மாதிரி அக்லியான கிரேசியான ஃபேன்ஸ் எல்லாம் நான் பல பேரை லைஃப்பில் மீட் பண்ணிட்டேன், நீ வந்து நினைக்க போகிறதில்ல, நீ அவனோட ஃபேன் தானே அப்படின்னோடனே, நான் அவன் ஃபேனெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஓ அப்போ பணத்துக்காக தான்
அவன் கூட இத்தனை நாளாக சுற்றிட்டுருக்கியா, இவ்வளோ தூரம் வந்திருக்கியா, இப்போ உனக்கு பணம் தானே வேணும், நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒரு செக் சைன் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த அமௌண்ட் போதுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேவலமாக தூக்கி போடுறா. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே கூலாக அதை எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சிட்டு டேபிள் கிளாத்தையே அவளோட ட்ரெஸ்ஸோடு வந்துட்டு ஒன்றா நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த செக்கோடு எழுந்திருக்கிற நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து பக்கத்தில் இருக்க மைக்ரோஃபோனை கிராப் பண்ணி எல்லாரோட அட்டென்ஷனையும் கேதர் பண்ணிவிட்டு, இந்த லேடி என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக வந்துட்டு மானிட்டரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த மானிட்டரி கிஃப்ட்டை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, அதனால் அவங்கள தேங்க் பண்ணி அதே கிஃப்ட் அவங்களுக்கு தரேன்னு சொல்லி அந்த செக்கை அவள் அவளோட மூஞ்சில் வீசி எறிய அவளோ ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதனால் அவள் நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிக்கிட்டே பக்கத்தில் வர நம்ம ஹீரோயினோ கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டுருக்கா. ட்ரெஸ்ஸு வந்துட்டு கட்டப்பட்டிருக்கிறது தெரியாமல் அந்த வில்லி கேர்ளும் பக்கத்தில் வர அப்போ அந்த டேபிளில் இருக்க எல்லாமே சேர்ந்து அவளோடவே கீழே விழுந்துருது. அத்தனை பேரும் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி அவள் கீழே விழுந்ததையே பார்த்துட்ருக்கப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து சாரி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடிடுறா. டென்ஷன் ஆகிற அந்த வில்லிகள் உடனே காட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவளை பிடிக்க சொல்றா, அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவளும் அந்த பார்ட்டி ஹால்ல இருந்து வெளியில ஓடுறா. அப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டு ஒருத்தன் வரான். அவன் வந்து செகண்ட் ஹீரோன்னு நம்ம சொல்லி சொல்லலாம். அவன் வந்து அவனோட கோட்டை ரிமூவ் பண்ணி அவளை வந்து கவர் பண்ணி ஹியூமிலியேஷன்லேருந்து அவளை கொஞ்சமாவது சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த காட்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி வர நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே என்டர் ஆகிட, என் லைஃப் இப்போல்லாம் மாறணும்னு நினச்சி கூட பார்த்ததில்லை, நான் வந்து ஒரு நாள் தான் ஆகுது ஆனால் ஓடினது நிறுத்தவே இல்லை, எங்கே பார்த்தாலும் ஓட வச்சுக்கிட்டே இருக்கானுங்க, என் லைஃப் ஏன் இவ்வளோ பெத்தட்டிக்காக இருக்குது அப்படின்னு தனக்கு தானே கிளம்பிட்டுருக்கப்போ அங்கே இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவள் சேஞ்ச் பண்ணிட்டு தன்னோட ரியல் செல்ஃபுக்கு வந்துட்டு மாறுறா, அங்கேருந்து யார் கண்ணிலையும் படாமல் எஸ்கேப் ஆகிறதுக்காக. அப்போது அந்த ஜிப்பர் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போயிட்டுருக்க அவள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த ரூம்குள்ளே திடீர்னு என்டர் ஆகிற ஹீரோவோட ஃப்ரெண்டு சாரி இங்கே யாரும் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் ஷாக்கில் திரும்ப அவளோட ஃபேஸை பார்த்த உடனே அப்படியே அவன் மெஸ்மரைஸ் ஆகி அங்கேயே நின்றுட்டுருக்கான். கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அவளோ அங்கே அவன்கிட்ட பேச்சு கொடுக்க அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் இந்த ஜிப்பரை வந்துட்டு போட முடியல, ஸோ போட்டு விடணுனே அவனும் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் அவளும் சரி என்னை பார்த்ததை முழுசாக மறந்துடு, நீ உன் லைஃப்பில் நீ என்னை பார்த்ததாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அவனும் அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே உன்னோட ஃபேஸை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட அப்பாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா திரும்ப ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க அப்பா நீ வந்துட்டு இந்த அளவுக்கு பேரும் புகழும் வந்து சம்பாதிச்சதே என்ன நல்லதான் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படின்னா எனக்கு இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோவமாக நம்ம ஹீரோ போயிடுறான். கோவத்தில் இருக்க ஹீரோ அங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் இன்டோர் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கப்போ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே வந்து ஹீரோ தோத்துக்கிட்டே இருக்கான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அதனால் அவன் இன்னும் இரிட்டேட் ஆகிட்டு இருக்கப்போ ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணலான்னு முடிவு பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு அவன் சேஞ்சிங் ரூமில் ஒரு பொண்ணை பார்த்ததாகவும் அவளோட ஃபேஸ் வந்துட்டு அவன் மைண்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும், அவளை மறக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். அதே மாதிரி லைஃப்பில் உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மறக்க வைக்கிற மாதிரி நீயும் யாரையாவது மீட் பண்ணுவேன் எனக்காது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவும் அப்பாவும் படித்ததாக சொன்ன அந்த யூனிவர்சிட்டிக்கு வராங்க. வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்ட பிக்சரோட அந்த பில்டிங்கை வந்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு, நானும் இனிமேல் இங்கே தான் படிக்க போகிறேன், நீங்கள் ஹாப்பியாக இருந்த மாதிரி எனக்கும் வந்துட்டு ஹாப்பியாக இருக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டைரியை கையில் வச்சுட்டே வந்து யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கப்போ அங்கே அந்த காட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவளோ உடனே பார்த்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டு, ஐயோ இன்றைக்கி தான் வந்துட்டு இந்த செமஸ்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற லாஸ்ட் டே, இவனுங்க வேறு இங்கே இருக்கானுங்க, நான் இன்றைக்கி பண்ணலனா இந்த யூனிவர்சிட்டியில் நான் இந்த வருஷம் என்ட்ரி ஆக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கப்போ அவளுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது. திரும்ப அவளோட மேக்கப் கிட்ட எடுத்து பழைய மாதிரி வந்துட்டு மேக்கப் போட்டுக்கிறா. ஸோ அவளை யாருமே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு அவள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக அங்கே நடந்து போகிறா. அதே மாதிரி அந்த காட்ஸையும் வந்து அவள் கிராஸ் பண்ணி பில்டிங்குள்ளே என்டர் ஆகிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.